கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு நிமிடம் இப்பொழுது கண்களை மூடுவோம். ஒரு சிறிய ஒரு கற்பனை. கடவுள் நம் முன் வந்து நிற்கின்றார். இருதய ஆண்டவர் நம் முன் வந்து நிற்கின்றார். உங்களிடம் அவர் பேசுகின்றார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். நீங்கள் ஆண்டவரிடம் ஒரே ஒரு வரம் கேட்க வேண்டும். என்ன கேட்பீர்கள்? கொஞ்சம் நேரம் சிந்திப்போம். கண்களை திறப்போம். அன்புக்குரியவர்களே, சாலமோன் அரசன் மிகப்பெரிய ஒரு அரசன். காரணம், அவன் கட்டிய அந்த எருசலேம் தேவாலயம்தான் இன்றைக்கும் இருக்கிறது. தாவீது அரசன் ஆலயம் கட்ட விரும்பினான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீர் அல்ல, உன்னுடைய மகன் சாலமோன் கட்டுவான் என்று சொன்னார். எனவேதான் ஆலயம் கட்டியது சாலமோனோ தாவீதோ இல்லை, ஆண்டவர் கட்டினார் என்று இன்றைக்கும் மக்களிடையே அது சொல்வார்கள். திரு பாடல் ஆசிரியர் சொல்கின்றார், ஆண்டவர் விரும்பினால் ஒழிய மனிதர்கள் எதையும் கட்ட முடியாது என்றார். அதுபோல இந்த சாலமோன் அரசன் 15-16 அந்த வயதிலேயே அரசனாகின்ற ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. அரசன் என்ற நிலையிலே அமர்ந்துவிட்ட பிறகு இதே போன்றுதான் ஆண்டவர் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். அப்பொழுது சாலமோன் என்ன கேட்டான் என்பதை நாம் இன்றைய முதல் வாசகத்திலே கேட்டோம். என்ன கேட்டான்? ஆண்டவரே சொல்கின்றார், நீடிய ஆயுளை கேட்கவில்லை, செல்வத்தை கேட்கவில்லை, உன் எதிரிகளுடைய சாவை விரும்பவில்லை, மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் சாலமோன் ராஜாவை மெச்சு புகழ்ந்து பாராட்டுகின்றார். முதலிலே பாருங்கள், நீடிய ஆயுள். நிறைய நேரங்களில் நாம் என்ன கேட்டிருப்போம்? இப்பொழுது கூட நாம் என்ன நினைத்திருப்போம்? எனக்கு நல்ல உடல் நலத்துடன் நீடிய ஆயுளை கொடு ஆண்டவரே என்று தனக்காக ஜெபித்திருக்கலாம். ஆனால் சாலமோன் ராஜா நீடிய ஆயுளை கேட்கவில்லை. அவன் ஒரு அரச மாட்சியிலே இருக்கின்றான். எனவே அந்த அரச மாட்சியிலே நீண்ட நாள் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற நீடிய ஆயுளை அவன் கேட்கவில்லை. இரண்டாவதாக, செல்வத்தை கேட்கவில்லை. ஒரு அரசன் என்று சொன்னால் அந்த நாட்டே அவனுக்கு சொந்தமாக இருக்கிறது. அந்த நாட்டுக்குரியதெல்லாம் அவனுக்குரியதாக இருக்கிறது. எனவே அந்த செல்வ சிறப்பு, செல்வ செழிப்பு, செல்வ மேன்மை என்ற அந்த செல்வத்தை அவன் கேட்கவில்லை. உன் எதிரிகளுடைய சாவை நீ விரும்பவில்லை. அப்படி என்றால் அந்த காலகட்டத்திலே ராஜாக்கள் எல்லாம், மன்னர்கள் எல்லாம் எதிரிகளிடம் போரிட்டு தங்களுடைய நாட்டை காப்பாற்றவும் இன்னும் தங்களுடைய நாட்டினுடைய எல்லைகளை அவர்கள் விஸ்தீரப்படுத்தவும் இதனால் இன்னும் அதிகமான மக்களை சேர்த்து கொள்ளவும் எப்பொழுதும் போரிடுகின்ற முதல்வர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். எனவே இவன் என்ன கேட்டிருக்கலாம்? என்னுடைய எதிரிகளை அழித்து நான் போரிலே வெற்றி பெற வேண்டும், அந்த வெற்றியை எனக்கு கொடு. வெற்றி என்பது சாதாரணது அல்ல, ஒரு வரலாறு, அது ஒரு புகழ், பெருமை, பெயர். அதை கூட அந்த சாலமோன் ராஜா சின்ன வயது பிள்ளை கேட்கவில்லை. பிறகு என்னதான் கேட்டார்? ஞானத்தை கேட்டார். ஞானத்தை கேட்டார். எதற்கு இந்த ஞானத்தை கேட்டார் என்று சொன்னால், தனக்கு அல்ல, தன்னுடைய மக்களுக்காக, தான் செய்ய போகின்ற பணிக்காக அதை கேட்டார். அன்புக்குரியவர்களே, குருப்பட்ட நிகழ்விலே ஆயர் அந்த குருத்துவ அருட்பொழிவை பெற இருக்கின்ற அருட்சகோதரரை, தியாகோனை ஒரு சில கேள்விகள் கேட்பார். நீ மனத்துறவை ஏற்றுக்கொள்கிறாயா? எஸ் ஐ டூ
ஏற்றுக்கொள்கிறேன். நீ கீழ்ப்படிவாயா? எஸ் ஐ டூ. எல்லாத்துக்கும் எஸ் ஐ டூ தான், ஏற்றுக்கொள்கிறேன், சரி ஆம் என்று தான் இருக்கும். கடைசியாக ஒரு கேள்வி வரும், இதையெல்லாம் நீ எப்படி செய்வாய் என்று நினைக்கின்றாய் என்று கேட்ட அந்த கேள்விக்கு அந்த அருட்சகோதர பதில் சொல்வார், இறைவனின் துணையை நம்பி இதோ நான் முன் வருகிறேன், இறைவனின் துணையை நம்பி இதோ நான் முன் வருகிறேன். இறைவனின் துணையை நம்பி, அது ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு குருவும் தன்னுடைய தனிப்பட்ட திறமையினாலோ தகுதியினாலோ ஆள் பலத்தினாலோ செல்வ பெருக்கினாலோ அழைப்பை பெற்றுக்கொள்வது இல்லை. மாறாக இறைவனுடைய கருணை, இறைவனுடைய தேர்வு, The choice and mercy of God, we become priests. எனவே அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு தகுதியும் தேவையில்லை. இறைவன் தாமாக முன் வந்து யாருக்கு கொடுக்கின்றாரோ அவர்களுக்குத்தான் அந்த அருள் பொழிவு கிடைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இங்கே சாலமோன் ராஜா தனக்காக எதையும் கேட்கவில்லை, தனக்காக இது வேண்டும் என்று அவன் விரும்பவில்லை. மாறாக என்னுடைய ஆட்சியிலே மக்கள் நலனுக்காக நான் தீர்ப்பு வழங்குவதற்கு ஞானத்தை கொடும் என்று கேட்டுக்கொண்டான். ஆக அறிவு ஞானம் இரண்டையும் நாம் பிரித்து பார்க்க வேண்டும். அறிவு என்றால் என்ன? நாலெட்ஜ். ஞானம் என்றால் என்ன? விஸ்டம். அறிவு என்பது எங்கிருந்து வருகிறது? இந்த உலகத்திலிருந்து வருகிறது. நம்முடைய ஐம்புலன்களுக்கு உள் செல்கின்ற நமக்கு அறிவை கொடுக்கிறது. எனவே தான் ஐந்து அறிவு என்று சொன்னார்கள். ஐந்து அறிவு என்று சொன்னால் ஐந்து புலன்கள். இந்த ஐந்து புலன்கள் வழியாக நம்முடைய உள் சென்று மனதிற்குள் சென்று அது நமக்கு அறிவை பூட்டுகின்றது. உதாரணமாக பார்க்கின்றோம், பார்த்து அதை தெரிந்து கொள்கின்றோம், கேட்கின்றோம் அதை புரிந்து கொள்கின்றோம், உணர்கின்றோம் அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், முகர்கின்றோம் என்றெல்லாம் ஒவ்வொரு புலனும் நமக்கு முகர்தல், பார்த்தல், கேட்டல், உணர்தல் என்று ஐந்து வகையான அறிவை கொடுக்கிறது. இந்த ஐந்தும் நம்முடைய உடலில் இருக்கின்ற துளைகள் வழியாக இவைகள் நமக்கு கிடைக்கிறது. ஆறாவது அறிவு என்பது என்றால் அதைத்தான் அன்புக்குரியவர்களே பகுத்து அறிவது, நன்மை தீமையை தெரிந்து கொள்வது. இதுதான் ஆறாவது அறிவு. ஏழாவது ஒன்றுதான் அன்புக்குரியவர்களே இந்த ஞானம் என்று சொல்லக்கூடியது. இது இந்த ஐம்புலன்கள் வழியாக செல்வது அல்ல, மாறாக நம்முடைய மனத்தின் வழியாக நாம் தேர்ந்து கொள்வது அல்ல, இறைவன் நமக்கு கொடுக்கின்ற கொடை, அதுதான் ஞானம். அந்த ஞானத்தை தான் இந்த சாலமோன் ராஜா ஆண்டவரிடம் வேண்டினான், பெற்றுக்கொண்டான். சிறப்பான வகையிலே அவனுடைய ஆட்சி இருந்தது. அவனுடைய தீர்ப்பை கண்டு தென்னாட்டு அரசியும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்து அந்த ராஜாவை பாராட்டினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இத்தகைய ஒரு தேர்வைத்தான் நாம் செய்ய வேண்டும், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இன்றைக்கு நற்செய்தியை நமக்கு கொடுக்கின்றார். நற்செய்தியிலே பாருங்கள், விண்ணரசு என்றால் எப்படி இருக்கும் என்பதற்கு இரண்டு வகையான மூன்று இருக்கிறது, மூன்றாவதை விட்டுவிடுவோம். முதல் இரண்டு கருத்துக்களை, ஓமைகளை மட்டும் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கின்றோம். முதலிலே ஒருவர் நிலத்தை உழுகின்றார். அவ்வாறு உழுகின்ற பொழுது அங்கே ஒரு புதையலை கண்டுபிடிக்கின்றார். அந்த புதையல் தான் விண்ணரசு என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது, வணிகர் ஒருவர் முத்துக்களை தேடிச் செல்கின்றார். அவ்வாறு தேடிச் செல்கின்ற பொழுது விலை உயர்ந்த ஒரு முத்தை அவர் கண்டுபிடிக்கின்றார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த முத்தை அவர் தேர்ந்து கொள்கின்றார். எனவே அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கின்றார், அந்த முத்தை அவர் தேர்ந்து கொள்கின்றார். இது இரண்டையும் அடிப்படையாக வைத்து நாம் எப்படி சாலமோன் ராஜாவை போன்று ஞானத்தோடு இருக்க வேண்டும், விவேகத்தோடு வாழ வேண்டும் என்று நமக்கு அறிவை புகட்டுகின்றார் ஆண்டவர் இயேசு. இந்த உலகத்திலே நாம் எப்போதெல்லாம் இறைவனிடம் வருகின்றோமோ, இந்த ஆலயத்திற்கு வருகின்றோமோ, ஜெபிக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் எதையெதையெல்லாம் கேட்கின்றோம்? இப்பொழுது கூட கண்களை மூடி எதை கேட்பீர்கள் என்று கேட்டேன். கண்டிப்பாக ஒருத்தரும் இந்த ஞானத்தையோ மற்ற இறை பயத்தையோ கேட்டிருக்கவே மாட்டோம். நமக்கு வேண்டியது இந்த உலகம் சார்பான
இந்த உலகப் பிரகாரமான காரியங்களைத்தான் நாம் மையப்படுத்தி இருப்போம், முதன்மைப்படுத்தி இருப்போம், வேண்டியிருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் எதை கேட்க வேண்டும் என்றால் அந்த புதையலை கேட்க வேண்டும். எதை கேட்க வேண்டும்? அந்த முத்தை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே நமக்கு அறிவுறுத்துகின்றார். இந்த ஓமையை ஆண்டவர் ஏன் சொல்கிறார் என்றால், அன்புக்குரியவர்களே, அந்த காலகட்டத்திலே வங்கிகள் என்பதெல்லாம் கிடையாது. வைத்திருக்கக்கூடிய ஒரு பத்திரமான இடம் என்பதும் அங்கே இல்லை. எனவே குறிப்பிட்ட ஒரு சில இடங்களை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அங்கே யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக அதை மண்ணிலே புதைத்து வைத்தார்கள். ஏன் என்று சொன்னால், திடீரென்று சண்டை வருகிறது, போர் மூழ்கிறது, பலவிதமான கொள்ளை நோய்கள், இயற்கை இடர்பாடுகள் எல்லாம் வருகிறது என்று சொன்னால், அந்த சமயத்திலே தங்களுடைய பொருளை பாதுகாப்பதற்கு வேறு இடம் தெரியாமல் அவர்களெல்லாம் மண்ணிலே புதைத்து வைத்திருக்கின்றார்கள். எனவே புதைந்து இருப்பதுதான் புதையல் என்ற அந்த பழக்கம் அந்த காலத்திலேயே இருந்தது. இன்றைக்கு கூட கீழடி என்ற இடத்திலே அகழ்வாராய்ச்சி அதிலே கண்டுபிடிக்கின்றார்கள். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய நாகரிகம் எவ்வளவு ஒரு சிறப்பான செழிப்பான ஒரு நாகரிகமாக, மக்கள் சுபிட்சமாக பொருளாதாரத்திலே மிக உயர்ந்த நிலையிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டறிய முடிகின்றது. அதேபோன்று அன்புக்குரியவர்களே, அரியலூர் மாவட்டத்திற்கு அருகிலே அகழ்வாராய்ச்சியிலே கண்டுபிடிக்கின்றார்கள். டைனோசர் என்பதெல்லாம் அந்த காடுகளிலே இருந்திருக்கிறது. அந்த காடுகளெல்லாம் ஒரு காலகட்டத்திலே மண்ணிலே புதைந்து இன்றைக்கு நிலக்கரியாக மாறி அந்த இடங்களிலெல்லாம் இன்றைக்கு கருப்பு வைரம் என்று சொல்லக்கூடிய நிலக்கரி கிடைக்கின்ற இடமாக மாறிவிட்டது. ரோமைக்கு சென்றீர்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, ரோம் எவ்ரி ஸ்டோன் ஹாஸ் காட் இட்ஸ் ஓன் ஹிஸ்ட்ரி என்று சொல்வார்கள். ஒவ்வொரு கல்லும் ரோமையிலே ஒரு வரலாறு சொல்லும் என்பார்கள். எல்லா இடமும் மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு உயரிய நாகரிகமான வரலாற்றை காட்டுவதாக இருக்கிறது. ரோமை மட்டுமல்ல, இத்தாலியின் பல இடங்களுக்கு நாம் சென்றோம் என்றால் இந்த வரலாற்று பூர்வமான நாகரிகமான அந்த அகழ்வாராய்ச்சியிலிருந்து கண்டுபிடிக்கின்ற உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த புதையல் என்பது அங்கே மக்களுடைய வாழ்வு நாகரிகத்தை நாம் கண்டறிய முடிகிறது என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக அன்புக்குரியவர்களே, சிசிலி தீவுக்கு சென்றோம் என்றால் அது இத்தாலி நாட்டில் தான் இருக்கிறது. அந்த இடத்திலே போம்பே என்ற ஒரு இடம் இருக்கிறது. இந்த போம்பே என்ற இடம் இன்றைக்கும் முக்கியமான ஒரு இடமாக உலக மக்களுடைய கருத்தில் கவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அங்கே விசுவியோ என்று சொல்லக்கூடிய ஒரு நெருப்பை கக்கக்கூடிய எரிமலை அங்கே இருக்கிறது. எந்த நேரத்தில் அது வெடிக்கும், எந்த நேரத்திலே அது லாவா என்ற நெருப்பு குழம்பை கக்கும் என்று சொல்ல முடியாது. இருப்பினும் கூட அதன் அருகிலே இல்லாமல் பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலே மக்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒரு காலகட்டத்திலே ரோமையர்கள் அதையெல்லாம் ஆட்சி செய்து வந்த காலகட்டத்திலே அதிலிருந்து இரவு நேரத்திலே இந்த குழம்பு பிழம்புகள் அங்கிருந்து வெடித்து சிதறி அங்கிருந்த நகரத்தையே சுக்குநூறாக்கியது, எரித்து அது சாம்பலாக மாற்றிவிட்டது. அகழ்வாராய்ச்சியிலே இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்ட்ரலைஸ்டு ஹீட்டிங் சிஸ்டம் அன்றைக்கு அவர்கள் வைத்திருந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்ட்ரலைஸ்டு கூலிங் சிஸ்டம் அவர்கள் அன்றைக்கு கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மின்சார விளக்கு, மின்சாரம் இல்லை என்றாலும் அதனுடைய விளக்கினுடைய இயல்பாக எரியக்கூடிய ஒரு சில விளக்குகளை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது, இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். எனவே புதைந்திருப்பது எதுவாக இருந்தாலும் அது புதையல். அந்த புதையல் சொல்கின்ற வரலாறு என்பது மிகப்பெரிய ஒன்றாக இங்கும் இருக்கிறது, எங்கும் இருக்கிறது, என்றும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அப்படிப்பட்டதுதான் அன்புக்குரியவர்களே இறை ஆட்சி, விண்ணரசு என்பதாகும். இந்த விண்ணரசு எப்படிப்பட்டது என்று சொன்னால்,
ஒருவன் நிலத்தை உழுகின்றான். அவன் விண்ணரசை தேடி எதுவும் செல்லவில்லை. அவன் புதையலை தேடி செல்லவில்லை. புதையல் இயல்பாக எதேச்சையாக அவருக்கு கிடைக்கிறது. அவ்வாறு உழுது செல்கின்ற அந்த வேளையிலே புதையல் என்பது அந்த மனிதருக்கு நபருக்கு கிடைக்கிறது. அதை பார்த்த உடனே என்ன செய்கின்றார் அவர்? தனக்கு உள்ளதை எல்லாவற்றையும் விற்றுவிடுகின்றார். அதற்கு முன்பாக அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்கு உள்ளதையெல்லாம் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே, இங்கு விண்ணரசு என்று சொல்லக்கூடியது ஏதோ பொருள் புதையல் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. ஆண்டவர் இயேசு என்ற ஒரு நபர், ஒரு ஆள். இந்த நபரை கண்டதும் என்ன செய்யணும்? அந்த நபருக்காக எல்லாவற்றையும் விற்றுவிட்டு, எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு, இழந்துவிட்டு இந்த ஒரு நபரை, இந்த புதையலை யார் தேர்ந்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் ஞானம் மிக்கவர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் அறிவார்ந்தவர்கள் என்று நினைத்து கொண்டு இந்த உலகத்திலே நாம் பொருள் சேர்ப்பதும் பெயர் சேர்த்துவதும் புகழ் ஈட்டுவதுமாக இருந்தால் இந்த அறிவு ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போகும். ஞானத்தோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் இறைவனை தேடுவோம். எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட்டு அந்த இறைவனை விண்ணரசை தேடுகின்ற பொழுது அந்த புதையலை கண்டுபிடித்தவன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றானோ அதே போன்று மகிழ்ச்சியை நாம் அடைவோம். இதைத்தான் பவுலுடையார் சொன்னார், என் ஆண்டவராகிய ஒப்பற்ற செல்வத்தை நான் பெரும் பொருட்டு இந்த உலகம் அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று பிலிப்பியருக்கு இது திருமுகத்தினே 4வது அதிகாரத்திலே அவர் சொல்கின்றார். எனவே விண்ணரசு என்பது விலை உயர்ந்த ஒரு முத்து. அந்த முத்து யார் என்று சொன்னால் நம் ஆண்டவர் இயேசு என்ற நபர், என்ற ஆள். எனவே அன்புக்குரியவர்களே, ஞானம் என்பது என்னவென்றால் இறைவனை தேடுவதுதான் ஞானம். எனவே தான் விபிலியம் சொல்கிறது, த ஃபியர் ஆஃப் காட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம் என்று சொல்கிறது. கடவுள் பயம், கடவுளை தேடுகின்றவர்கள்தான் ஞானமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அறிவாளிகள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாம் ஞானம் பெறுவார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. ஞானம் என்பது இறைவன் கொடுப்பது. ஞானம் என்பது இந்த உலகத்தையும் தாண்டி நம்மை இட்டு செல்வது. ஞானம் என்பது புதையலாகிய ஆண்டவர் இயேசுவை நான் கண்டுபிடித்த பிறகு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த இறைவன் இயேசுவை நான் சொந்தமாக்கி கொண்டு அவரை பின்பற்றி அவரை சொந்தமாக்கி வாழ்வது என்பதுதான் ஞானம் என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைக்கு ஞானத்தை தேட வேண்டும், ஞானம் கேட்க வேண்டும், இறைவனை தேட வேண்டும், இறைவனை கேட்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நற்செய்தியாக கொடுக்கின்றார். அதுதான் விலை உயர்ந்த ஒரு புதையல், அதுதான் விலை உயர்ந்த ஒரு முத்து. இந்த முத்தையும் புதையலையும் நாம் இந்த திருப்பலியிலே கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் நற்கருணை. ஆண்டவரை நாம் கண்டறிய வேண்டும். அந்த ஆண்டவரை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவரை என் உள் வாங்கி எனதாக்கி கொண்டு அந்த மகிழ்ச்சியோடு, புதையலை கண்டவன் எப்படி மகிழ்ச்சியோடு செல்வானோ, முத்தை கண்டவன் எவ்வாறு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அதை சொந்தமாக்கி கொண்ட மகிழ்ச்சியை அடைவானோ, மன நிறைவை பெறுவானோ, அவ்வாறே நாமும் இந்த மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு ஆண்டவர் இயேசுவை நற்கருணை வடிவாக உள்வாங்கி அந்த முத்தை பெற்றுக்கொண்ட நிறைவிலே நாம் வீடு திரும்ப வேண்டும். அதுதான் ஞானம், அதுதான் இறைவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்பதை நாம் ஒரு நிமிடம் உள்ளத்திலே இருத்தி இப்பொழுது நாம் கண்களை மூடுவோம். ஆண்டவரிடம் இப்பொழுது நாம் என்ன கேட்போம் என்று இறைவேண்டல் செய்வோம்.